இது நீ வந்து இப்போ முருகன் பாட்டு போடணும்னு நடந்து வரீங்களா எப்படிண்ணா? வரோம்னா. இல்லை, ஆட்டோவில் தானே வந்தோம். ஆட்டோ வந்து வந்தோம். எத்தனை ஆமாம், பேர் வந்துருக்கீங்க? 10 பேர் வந்திருக்கோம். முருகர் பார்க்க வந்துருக்கீங்களா? ஆமாம், முருகரை பார்க்க வந்திருக்கோம். எப்போ எப்போ போகிறீங்க முருகர் பார்க்க? நாங்கள் இப்போ தானே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு. சரினு போய் நடக்க முடியல பொடி. சரின்ட்டு ஆட்டோவில் பிடிச்சோம். ஆட்டோ 20 ரூபானாங்க. சரின்ட்டு ஒரு ஆளுக்கு 20 ரூபா. சரின்ட்டு வந்துட்டோம்னா கோயில் திருவிழா நாங்கள் இந்த மாதிரி டைமில் தானே வருவோம். ஆமாம், இப்போ திருத்தணி மொட்டை அடித்தா நல்லதுன்றாங்க, அதை பற்றி? ஆ, மொட்டை அடிக்கலாம்ண்ணா. நாங்கள் திருப்பதியில் அடித்து வந்தோம். இப்போ திருப்பதியில் இங்கே வந்து திருத்தணி வந்து மொட்டை அடித்தோம் நல்லது தானே? இப்போ திருப்பதி போயிட்டு இங்கே நேரம் வந்துட்டு? ஆமாம், திருப்பதி போயிட்டு இங்கே நேரம் வந்துருக்கோம்ண்ணே. முருகர் கோயில் எப்படி இருக்கு தரிசனம்? நல்லா இருக்கு. முருகர் பார்த்தீங்களா? ஆ, எந்த ஊர்ல இருந்து வரங்கய்யா? ஆ, இதே ஊரு. கோயில் குருக்கள். கோயில் குருக்கள். ஆமாம். நான் மதத்தை சொல்லுங்க. ஆ, போலாம். மனோ பார்த்த சமத்த கிட்ட மனோ பார்த்த சமத்த துரித கொடியர பரமேஸ்வர பித்தத்தை கர்ம பந்த தோஷ நிவாரண தித்தத்தம் வீரபத்திர மகாமந்திரம் கரிசே வள்ளி தேவான சுப்பிரமணியேஸ்வர சுவாமி நம மகாதேவமூர்த்தி நம. முருகரை பார்த்தா என்ன தரிசனம்? வாழ்க்கையில் என்ன பலன்? நல்ல வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம், எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அது இந்த கோயிலில் 13 வருஷமாக இருக்கிறாங்க. 13 வருஷமாக. ஆ, எந்த திசையை பார்த்துருக்கா? முருகன் வந்து கிழக்கு திசையை பார்த்துருக்காரு. கிழக்கு திசையை பார்த்துருக்காரு. முருகனை பார்த்தா அது இந்த ஊர் முருகனை பார்த்துட்டா திருத்தணி முருகனை பார்த்தா எந்த கஷ்டமும் வராதுங்க. திருத்தணி முருகனை பார்த்தா எந்த கஷ்டமும் வராது. நோய் நொடி காத்து கரு பேய் சாசி எந்த ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கும். முருகர் காவடி நடுங்க, அது எதுக்காக? அது வந்து வேண்டுதலைங்க. வேண்டுதல். ஆமாம். இது எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கோயிலுங்க? இது ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 13 வருஷமா இருக்கேன். முருகர் கோயில் தரிசனம்லாம் நல்லா இருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கிறாரு முருகன். நல்ல எந்த குறையும் இல்லை. நம்ம முருகர்கிட்ட வேணா என்ன நடக்கணும்? நம்ம முருகர்கிட்ட வேணும்னா நம்ம கஷ்டம் என்ன வேணுமோ அதுக்கு நடக்கும். முருகர் கோயில் வந்து என்ன அவனுக்கு பலன்? முருகருக்கு பலன் என்னன்னா, முருகருக்கு வந்து நம்ம வந்து நம்ம என்ன நினைத்து வருமோ அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து நல்லபடியாக செய்வார். நல்லபடியாக செய்வார். ஒரு நாள் எவ்வளோ பக்தன் வருவான்? பக்தனுங்க வரும், 1000 கணக்கில் வராங்க. 1000 கணக்கில் வருவாங்க. ஐயருங்க ஒரு 30 பேருக்கு, 30-40 பேர். 40 பேர் இருப்பாங்க. காலையில் எத்தனை மணி இருப்பாங்க கோயில்? காலையில் 6 மணிக்கு தரிசனம் பண்ணுறாங்க. 6 மணிக்கு. நைட்டு 9:30 மணிக்கு. கதவு லாக் பண்ணுறது? கதவு 4 மணிக்கு, 4 to 5. காலைல அது 6 மணி to 8 மணிக்கு? 6 மணிலேருந்து 9 மணி வரையும். 9 மணிலேருந்து 10 மணிக்கு திறப்பாங்க. 10 மணிக்கு. இப்போ மூலவர் என்ன சாமினார்? மூலவர் சாமி வந்து சரியாக நமக்கு தெரியலங்க. சரியாக நமக்கு தெரியல. இறந்துருச்சு, 7 வருஷம் ஆகுது. குழந்தை பொண்ணு இருக்குது, அதை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு டைலர் அலசு. ரொம்ப சீரும் சிறப்பமாக இருந்தது தரிசனம். நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து வருகின்றேன். மாதத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமைனா வருவேன் கோயிலுக்கு. தரிசனம் அவ்வளோ அருமையாக இருந்தது. பொதுமக்களும் அனைவரும் வார வாரம் தவறாமல் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும், இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரும். முருகரை வந்து சந்தித்தால் அவளையும் நன்மை. இல்லை, முருகர் கோயில் நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்க்கணுன்னு வாங்க. ஒவ்வொருக்கு எந்தெந்த நாள் உங்களுக்கு விருப்பப்பட்டு உள்ள நாட்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் வந்து நம்ம தரிசனம் செய்யலாம். ஏன்னா முருகருக்கு நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் வருவீங்கன்ற நினைக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் சிறப்பு தான். முருகரை என்று செய்தாலும் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க ஐயா. 500 பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஃப்ரீயாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் 90% வந்து மாஸ்க் போட்டுருவாங்க. எஸ், மாசத்துல ஒரு டைம் வந்து போயிடுங்க. ஆமா, எப்பவுமே மாசம். நான் ஒரு 5 வருடமாக முருகரை வந்து பார்க்கின்றேன்.
திண்டிவனத்துல இருந்து வரோம் மேடம். திண்டிவனத்துல இருந்து வரீங்க? ஆமாங்க சார். 108 பேர் சாமி. 108 பேர் வந்திருக்கீங்க சாமி. ஒரு ஒரு பாத்தீங்களா தரிசனம்? இப்போதான் பாக்க போறோம் சாமி. நடந்து வரீங்களா? நடந்து திருப்பதி போறோம் நாங்க. எப்படி பாருங்க திருப்பதி முரு வணங்கி தான் போறோம். ஆ வணங்கிட்டு போவோம். நடப்பயணம் வரோம் சார். நடப்பயணம் எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? 20 வருஷமா சார். 20 வருஷமா எப்படி முரு தரிசனம்? இங்க பார்த்து தான் தரிசனம் பார்த்து தான் திருப்பதி போறோம் சார். எப்பவுமே திருப்பதி போவோம். மெஸ்ட் தான் போவீங்க? ஆமா.